ஹே ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎம்எஸ்ஒய்எம்மோட பென்ஷன் ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு பென்ஷன் ஸ்கீம். இது யாருக்காக இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர், அதாவது பிரதான் மந்திரி ஷ்ராம் யோகி மான்தான் அப்படின்ற ஒரு பென்ஷன் ஸ்கீம். அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னால் யாருங்க, அதாவது எந்த ஒரு அமைப்பிலுமே சாராத தொழிலாளர்கள் தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அல்லது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னால் அவங்கள சொல்லுவாங்க. இப்போ யாரெல்லாம் ப்ரைவேட் செக்டருக்குள்ளேயோ இல்லை கவர்மெண்ட் செக்டருக்குள்ளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இதை ஸ்கீமை பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்தியாவில் உள்ள 36 ஸ்டேட்ஸில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 352,000 சில்ற காமன் சர்வீஸ் சிஎஸ்சி சென்டரில் நம்ம இதை என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்கன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வியூ பண்ண இந்த வெப்சைட்டில் வந்து டேஷ்போர்டில் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாம் வந்து இதுக்கு இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் கேட்டகரியில் யார் யார் வருவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் நலவர ஒரு கார்டு முதல்ல நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அவங்கெல்லாம் யார் யாருன்னா, இந்த மாதிரி வீட்டு தொழிலாளர்கள், தெருவோர வியாபாரிகள், மதிய உணவு தொழிலாளர்கள், சுமை தூக்குபோர், செங்கல் சூளை தொழிலாளர்கள், செருப்பு தைப்பவர்கள், கந்தல் பறிப்பவர்கள், வீட்டு பணியாளர்கள், சலவை தொழிலாளர்கள், ரிக்ஷாக்காரர்கள், நிலமற்ற கூலி தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், பீடி தொழிலாளர்கள், கைத்தறி தோல் தொழிலாளர்கள், ரேடியோ செட் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் செக்டர்ஸில் வருவாங்க. அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் மந்த்லி 15,000 கம்மியாக சேலரி இன்கம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாமே இதுக்கு எலிஜிபிள், என்ரோல்மெண்ட் பண்ண எலிஜிபிள். ஸோ இன்னொன்று, அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 18-40 இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து 60 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமை அவங்க பண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் அலௌட் இல்லைன்னா, இந்த நியூ பென்ஷன் ஆர் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் NPS அவங்க வந்து ஏற்கனவே என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இஎஸ்ஐயில் அவங்கள மெம்பராக இருக்கக்கூடாது. அப்புறம் இபிஎஃப் அதுவும் அவங்கள இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, அவங்க இன்கம் டேக்ஸ் பேயராக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக யார் 15,000 கம்மியாக சேலரி வாங்குறவங்களோ அவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ண முடியாது. ஸோ இது வந்து வாலண்டியரி ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது தொழிலாளர்கள் உங்களுக்கு பென்ஷன் வேணும்னு விரும்பினா மட்டும்தான் நீங்கள் வந்து இதை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி என்ரோல்மெண்ட் பண்ணி பென்ஷனை வாங்கிக்கலாம் 60 வயசுக்கு அப்புறம். அதாவது இது வந்து இப்போ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணினீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 29 வயசில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம் 3,000 மாதம் வரும். அதாவது வருஷத்துக்கு 36,000 வரும். அதாவது நீங்கள் வந்து மாதம் மாதம் 100 கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12,000. ஸோ கவர்மெண்ட்டும் 100 போட்டு 24,000 அவங்க வரும். அந்த 2,400 அந்த 2,400 இன்ட்ரெஸ்ட், அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு 3,000 வரும் ஒரு மாதத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 36,000 வரும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் இந்த பிளானை நீங்கள் இது பண்ணினீங்கன்னா, அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த பிளானை நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது வருஷத்துக்கு 72,000 வாங்கலாம். ஆளுக்கு 36,000. இதில் வந்து வீட்டில் ரெண்டு பேருமே இந்த பென்ஷன் ஸ்கீம் அமௌண்ட்டு கட்டிட்டு வரீங்கன்னா வச்சுக்க, அதில் யாருக்காவது ஏதாவது ஒருத்தர் தவறிட்டாங்கன்னா வச்சுக்க, அவங்களோட 50% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்களோட இது மனைவி வாங்கிக்கலாம். அதாவது அவங்க மனைவி வாங்கிக்கலாம் அவங்க மனைவி வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து இப்போ யாராவது ரெகுலராக யாராலுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் உங்கள் ஒரு வீட்டில் இருக்க ஹஸ்பண்டோ மனைவியோ இறந்துட்டாங்களோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது கை கால் ஊனமாக வச்சு அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அவங்களுக்கு பதிலாக அவங்க மனைவி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ரெண்டு பேரும் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமேவும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வீட்டில் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொருத்தவங்களும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ கணவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கணவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை மனைவி கண்டினியூ பண்ணி மனைவி அதை வாங்கிக்கலாம். ரெண்டு பேருமே உயிரோடு இருந்து ஏதாவது இதுபோல் ஊனம் முட்டுறவளாச்சும் அவங்களா ஆகும்னா அந்தமாரி ஸ்டேஜ்லேயே அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த கான்ட்ரிபியூஷன். அதாவது கட்டிக்கிட்டே வரும், கட்டிட்டு வந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து யாருமே நாமினியாக ஆட் பண்ண முடியாது அவங்க ஃபேமிலியில்.
கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேறு யாராலையுமே இந்த பென்ஷன் ஸ்கீம் பணத்தை வாங்க முடியாது. ஸோ அதுதான் 18 இயர்ஸ் 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ 29 வயசுக்குள்ளே 100 ரூபா நீங்கள் போடலாம், இல்லை அதுக்கு அதிகமாக வேணாலும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிளான் நீங்கள் போடலாம். அதான் 50% 50 கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நீங்கள் 100 ருபீஸ் கட்டினா உங்களுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் 100 ருபீஸ் போடுது. இதுதான் 50-50 கான்ட்ரிபியூஷன் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் என்ரோல்மெண்ட் எங்கே பண்ணலாம், அதாவது எங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர்லேயும் நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் எல்ஐசி ஆஃபீஸ், இசிஎம், இஎஸ்ஐ, பிஎஃப்ஓ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ரூல் பண்ணியிருக்கு, நீங்கள் அங்கேயும் போய் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் மொபைல் நம்பர், ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஆதார் நம்பர், இது மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று அட்டாச் ஆகிருக்கணும். அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் பேங்க்லேயே அட்டாச் ஆகிருக்கணும், ஆதார் நம்பர்லேயே அட்டாச் ஆகிருக்கணும், உங்கள் ஆதார் நம்பர் பேங்க்லேயும் அட்டாச் ஆகிருக்கணும். அவ்வளோதான். இது நீங்கள் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி இருக்கும், திடீர்னு நான் வெளியில் கட்டிக்கிட்டே இருக்கும்போது வெளியே வரலாமா, அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால், ஆ எஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தவங்க கட்டிக்கிட்டே இருக்கும்போது 10 வருஷத்துக்குள்ளே யார் வெளியே வராங்களோ, வித்ட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து அவங்க கட்டின அமௌண்ட்டை மட்டும்தான் வித்ட்ரால் பண்ண முடியும் வித்து அன்றைய பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே மாதிரி ஒருத்தவங்க 10 வருஷத்துக்கு மேலே பட் 60 வருஷத்துக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதே தான். பட்டு இது வந்து அதே இன்ட்ரெஸ்ட் பட் அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவாங்க அவங்க கட்டினது. ஆனால் அவங்க கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி சேம் திங் ஃபார் யாருக்காவது கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மனைவி கண்டினியூ பண்ணலாம், இல்லை ஹஸ்பண்டு மனைவி சேர்த்து பண்ணும்போது அவங்க கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு அவங்க மனைவிக்கு 60 வயசு ஆன பிறகு அவங்களோட 50 அவங்களோட ஹஸ்பண்டில் 50% கான்ட்ரிபியூஷன் வரும். ரெண்டு பேருமே யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு யாருமே போகாது இந்த பென்ஷன் ஸ்கீம், அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி சென்டர் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் நீங்கள் இங்கே இந்த லிங்கில் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துடும் எங்கெங்கே சிஎஸ்சி சென்டர் இருக்குது, அட்ரஸ், ஆட்டிடியூட், லேட்டிடியூட், மேப், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. ஸோ தேங்க்யூ.